ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் ட்விட்டர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், டிஜிட்டல் ஆர்ட் சம்மந்தமாக, ஃப்ளக்ஸ் டிசைன் சம்மந்தமாக, விசிட்டிங் கார்டு சம்மந்தமாக. ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிறதுக்கான என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அதில் பண்ணியிருக்கோம். இனி ஃப்யூச்சரில் நம்ம சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர்ஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க வெப் டிசைன், அதாவது வெப் டிசைன் கிளாஸும் எடுக்க சொன்னாங்க. பட் வெப் டிசைனிங் கிளாஸ் நமக்கு வேண்டாங்க, பட் வெட்டிங் ஆல்பம் பற்றி வேணால் கிளாஸ் எடுக்கலாம். வெட்டிங் ஆல்பம் பற்றி டிசைனிங் வேணால் நான் அது வேணால் இதில் இன்னொன்று கோர்ஸாக லான்ச் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நேற்று இந்த ஒரு டிசைன் பண்ணினதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி இந்த டிசைனை எப்படி நம்ம ஆல்டர் பண்ணலாம், வேறு விதமாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி இந்த கோர்ஸோட டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் இந்த டிசைன் எடுத்து வச்சுருக்கேங்க, பாருங்க, PhD தான். நேற்று இது எப்படி க்ரியேட் பண்ணுங்கிற வீடியோ பார்த்துருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக இமேஜ் எடுக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா பொங்கல் ஆட் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் என்னோடய டீட்டெயில், அந்த கோர்ஸோட டீட்டெயிலோட இதுவும் வச்சுருக்கேன். ஏன்னா எடுத்து அந்த இது போஸ்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்காக, ஓகேவா? இப்போ நான் ஒரு சைஸ் ஒன்று வச்சுருக்கேங்க, ஒன்று சைஸில், இது வெப் சைஸ் தான், சரிங்களா? 928 ரெசல்யூஷன், நல்ல ரெசல்யூஷன் வேணுங்கிறதுக்காக இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இது ஏன் நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன்னா, இப்போ பொங்கல் ஆடுக்காக நான் இங்கே பொங்கலோட இது வச்சுருவேன். ஃப்யூச்சரில் நான் இந்த இதே டிசைனை டிசைனிங்கை மட்டும் மாற்றாமல் இந்த ஏரியா மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? வெவ்வேறு டிசைனிங் வச்சுக்கிற மாதிரி அது நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் நல்லா எடுப்பாக தெரிய கலர், பட் அந்த இடத்துல நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் எப்போவுமே ஒரு நியூ ஃபைலில் போட்டுக்காங்க. சப்போஸ் நம்ம கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னாலுமே இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் 2 பாக்ஸாக பிரிச்சுட்டேன், சரிங்களா? இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வேறு கலர், அதாவது வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ளைனாக கூட விட்டுக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கலர், சரியா? இதையும் கூட வச்சுக்கலாம், இப்படி இப்படி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக நான் இப்போ பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இதே டிசைன் வச்சுட்டு நான் வேறு விதமாக பண்ணிக்குவேன். இப்போ ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு பொங்கல் பானை வைக்கலாங்க. இது வச்சு பார்க்கலாம், ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு அது கூட அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். இந்த 2 டிசைன் மட்டும் எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? கண்ட்ரோல் பி பார்த்தா எழுது எடுப்பது. இதில் எல்லாமே இருக்குது, பட் இதில் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சரி ஓகே, இருக்கட்டும், இது இந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்று டிசைன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரவுண்டு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதை எழுதுருக்கேன் இந்த டெக்ஸ்டர், இதையும் காப்பி பண்ணிக்கலாம். எனக்கு அது ஓகே பிடிச்சிருந்தது, இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரிங்களோட எடுத்துக்கலாம், எனக்கு அது பிடிச்சிருந்தது, அவ்வளோதாங்க. அதை ஆசி எடுத்துட்டுமா, இந்த கீழே இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே இப்படியே கொண்டு வந்து வைங்க, இந்த லேயரை பின்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி இந்த மோடு சேஞ்ச் பண்ணுங்க, ஷிஃப்ட் பிடிச்சி அவ்வளோதான், கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். ஃபில்லில் வந்து கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம், நமக்கு அந்த டிசைன் தெரியணும், அவ்வளோதான், ஓகேவா? போதுங்க, இது போதும். இப்போ நான் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட், அதாவது இந்த 2 இதையுமே எடுத்துக்கலாம், இது ப்ளஸ் இது,
கொஞ்சம் கீழே நகர்த்திக்கலாங்க. சரிங்களா, பொங்கல் ஃபெஸ்டிவல் இது கொஞ்சம் நகர்த்திக்கலாம். மேலே வந்து பாருங்க, இங்கே இருக்கிற இதே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். பாருங்க, பொங்கல் க்ரீட்டிங் கார்டில் இருக்கிற இந்த பொங்கலோ பொங்கல் இதுவே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே நகர்த்திட்டு வந்துடலாம். கொஞ்சம் சின்னதுமா படிக்கிற அளவுக்கு ஓகேவா. இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும், அதுக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன் தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் டாட்இன். ஸோ அதில் போய்ட்டு செந்தமிழாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், இங்கே டைப் பண்ணிவிட்டு செந்தமிழாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கே கொண்டு வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன டெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கலரே வச்சுக்கலாம், ஆப்போசிட் கலர் அந்த கலரே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிடலாம். நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம், 40 வைக்கலாம். ஃபாண்ட் வேணால் மாற்றிக்கலாம். சரிங்களா, நல்லா படிக்கிற அளவுக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்க, ஏன்னா நம்ம வச்ச ஃபாண்டே வச்சுட்டு இருக்க வேண்டாம், ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்க. பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக தட்டி விட்ருங்க. இங்கே அதே மாதிரி 3 டாட் ஓகேவா. அதே மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஓகேவா. பிளாக் வச்சாலும் கூட ஓகே, நல்லா தெரியும். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்குது, இதில் 42 நம்பர் ஃபாண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறது. முப்பது வைப்போம் ஓகேவா, இது வச்சுட்டு அதான் 45 அந்த ஃபாண்ட் பாருங்கள், இது வச்சிடலாம். இது நல்லா ஒயிட் கலர்லேயும் கூட வைக்கலாம், நல்லா கே. இது சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துடலாம் ஓகேவா. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே கோர்ஸ் அதை எப்படி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். நான் அதுக்கு இங்கிலீஷ் தான், எல்லாமே இங்கிலீஷ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபோட்டோஷாப் கிளாஸ் தான் எடுக்கிறோம். இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லைட் கலர் எடுத்துக்காங்க. நம்ம டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேவா. இதான் மா கோர்ஸோட இது ஃபுல்லாக இதில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் அடிச்சுக்கலாம் வேணாம். இல்லையா, ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதில் சிங்கிள் கலர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே, இதில் எல்லாம் இதுலேயும் டபுள் கலருங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு பேஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் பட்டன்ஸ் மாதிரி சரிங்களா, இதே செலக்ட் பண்ணிக்கோங்க. பட்டன்ஸ் மாதிரி பாருங்க, இந்த மாதிரி டபுள் கலர் வரும் வச்சுட்டு ஃபில் அதாவது ஸ்ட்ரோக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட் கலர்ஸ் எடுத்துக்காங்க, கொஞ்சம் ஏற்றிக்கலாம்.
இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஒன்று வச்சா போதும், ஒன்று வைங்க போதும், நமக்கு அது தெரிஞ்சா போதும். இதுக்கு ஒரு ட்ராப் சைடும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ட்ராப் சைடும். பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சுருக்கிறங்காட்டிக்கு தெரியலையா, இதே பார்த்தீங்கன்னா இதே கலர் எடுங்க, பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். ஸ்ட்ரோக் நல்லா இது பண்ணிடுங்க. ஓகே சரி, இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன, டிஜிட்டல் ஆர்ட் சரிங்களா, அதே தான். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக கொடுத்துடலாம், இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத, அதாவது டோட்டலாக ஃபைவ் இமேஜுங்க, டோட்டல் ஃபைவ் இமேஜ் ஒர்க் பண்ணி காட்டுவோம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டென் டேஸுங்க, ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு எடுத்துருவோம். ஓகேவா, இது எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டென் டேஸு, டோட்டல் ஃபைவ் இமேஜுங்க, அதில் மேன் தாடி வச்சு எடுத்துருவோம், பியர்ட் வச்ச மாதிரி இருக்கிறத எடுத்துருவோம், உமன் ஒன்று எடுத்துருவோம், ஒரு பேபி சரிங்களா, பேபி கிட்ஸ் இல்லைன்னா பேபி இல்லைனா கிட்ஸுங்க சரிங்களா, ஏதோ ஒரு இமேஜ் கிட்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் ஒரு இமேஜினரி ஆர்ட், அதாவது எப்படி ஃபேஸ் கொண்டு போய் இன்னொருத்தில் அட்டாச் பண்ணி அதை எப்படி பாடி சேஞ்ச் பண்ணி அதை டிஜிட்டல் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஒன்று சரிங்களா. டோட்டலாக ஃபைவ் இமேஜ் வரும் இதில் சரிங்களா, ஃபுல் ஸ்மஜ்ஜிங் எல்லாமே டீட்டெயிலோடு வந்துடுங்க. ஓகேவா, அதை வேணால் மென்ஷன் வேணாம், ஸ்மஜ்ஜிங் ஹேர் டீட்டெயிலிங் ஸ்கின் டோன் கலர் எப்படி மாத்துறாங்கன்னு சரிங்களா. இந்த மூணு வந்துடும் சரி, இதையே நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருவோம், அதனால தான் இதையே இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, போதும் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துக்கலாம் இதில், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இது இதே வச்சிடலாம், ஏன் போயிட்டு இது வச்சிடலாம். இப்போது பாருங்கண்ணா இது ஒரு கோர்ஸ் ஓகேவா, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற கலரை எடுத்து ஓகேவா, இங்கே இருக்கிற கலரை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், புதுசு புதுசாக கலர் வேண்டாங்க. ஓகே, ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அதை விட லைட் கலர் எடுத்துக்காங்க தெரியுதா சரிங்க, இல்லைன்னா எல்லோ கலர், எல்லோ கலரே அடிப்போம் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி சரிங்களா, எல்லோ கலர் அடிச்சிட்டுமா. இதெல்லாமே டெக்ஸ்ட்டு, அது மட்டும் ரெட்டு நல்லா ரெட்டில் வச்சுக்கலாம், இதெல்லாம் பிளாக்கில் வச்சுக்கலாம் சரி. ஓகே, இங்கே ப்ரைஸ் டீட்டெயில்
இப்படியும் போடலாம் இல்லையா? பாருங்கள் யூ சிம்பிள் அடிச்சுட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் டேக் வரும், இது கூட நீங்கள் போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு எப்போவுமே ரெட் அடிச்சுக்காங்க, இந்த ரெட்டை விட இந்த ரெட் அடிச்சுக்காங்க. ஒரு கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்களா, இப்படி கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக எல்லோ டோன் வச்சுக்கோங்க, ஒரு 50 தான் வச்சுருக்கான் பார்த்துட்டு பாருங்கள். ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க வேணாம், சரியா அவ்வளோதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதாக வச்சுருக்கேன், ஒரு நியூ லேயரு பார்க்குறக்கு அது நல்லா தெரியணுங்கிறக்காக போகிறேன். இது எந்த பார்டர் பார்டர் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை விட லைட் கலர்ஸே எடுத்துக்கலாம். அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சுன்னா பாருங்கள், இந்த மூணையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரைஸு ப்ரைஸ் எவ்வளோ டிஜிட்டலாக எடுத்துக்கு, நம்ம 3000 வாங்குகிறோம் 10 டேஸ்க்கு, ரூபீஸ் 3000. ஓகேவா, இது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 வைப்போம், நல்ல போல்ட் ஃபாண்டா இங்கே கொண்டு வந்துடலாம். போல்டு ஃபாண்ட் ஒரு 40 கொடுப்போம். ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் டார்க்காகவே கொடுங்க. ஓகே சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது பின்னாடி இது பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இதை இதே குரூப் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, இதையை குரூப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ இப்படி குரூப் பண்ணிட்டோம், இப்போ இந்த குரூப்பை டூப்ளிகேட் போட்டுக்கலாம். நீ அடுத்தடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பாருங்க இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்த கோர்ஸ் என்ன, அடப் பொட்டாஷாப் மாஸ்டர் கோர்ஸுங்க, அதையும் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, அது லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வர்றது நாம் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது பாருங்க, லெஃப்ட் அலைன்மெண்ட் செட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன்மெண்ட் செட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வர்றது இமேஜ் கரெக்டாக உட்காரும். இதுவும் அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட்டு ஃபஸ்ட்லேயே நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நம்ம யூடியூப்லேயே நிறைய அந்த கிளாஸ் வீடியோவே போட்டிருப்பாங்க, நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கிறது. ஸோ நீங்கள் பயம் இருந்தாலும் வேணாம், தெளிவாக கிளாஸ் எடுப்போம். அதே மாதிரி உங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸும் நிறைய வைப்போம், அதில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லித்தருவோம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புகிறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிஜிட்டல் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுங்க, சரிங்களா, 3 மந்த்ஸ் ஆகுங்க டியூரேஷனு. அதே மாதிரி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இத்தனைனா இதிலே இன்க்ளூட் ஆகிருங்க. டிஜிட்டல் ஆர்ட்டு, ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கு, ஃபோட்டோ ரீஸ்டரேஷன், ஃபோட்டோ மணிபுலேஷன், வெட்டிங் ஆல்பம், எல்லாமே A to Z. நீங்கள் இதில் என்ன லேர்ன் பண்ணணுமோ அத்தனையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இது எல்லாமே வந்துடும். ஓகேவா, இதில் இது எல்லாமே எடுத்துடலாம் சரிங்களா, இது தேவையில்லை.
கொடுத்துருக்காரு. ஓ, 3 மந்த்ஸில் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த டிசைன் எடுப்போம் பாருங்க. இது இருக்கா, இதையே டூப்ளிகேட் எடுத்து அப்படியே கொண்டு வாங்க. இதையும் மட்டும் இப்படி வச்சுட்டு பாருங்க, இங்கே டெலீட் பண்ணிவிடுங்க இந்த பார்டர் மட்டும். மறுபடியும் அதையவே பாருங்க, அதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே சரியா, இப்போ இதே நகர்த்திக்கலாம், இதையே கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு ஃபீஸு 12,000ங்க சரியா. ஏன்னா இது 3 மந்த்ஸ் கோர்ஸ், ஃபுல் A to Z எல்லாமே ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக நம்ம எல்லாமே சொல்லி தந்துடுவோம். ஓகேவா, இங்கே ஒரு பார்டர் வச்சுருவோம், அது அதுக்குள்ளே வேண்டாம். ஓகேவா, இந்த டிசைனை கீழே கொண்டு வந்துடுங்க, இப்போ இங்கேயே கொண்டு வந்துடலாம். இதையே பார்த்தீங்கன்னா 2 கலராக கொடுத்துடலாம், பார்க்குறக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கிரேடியன்ட் இந்த மாதிரி கொடுப்போம். இதே இருக்கட்டும், பார்க்கறதுக்கு இருக்கு சரிங்களா. சேவ் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, கட் ஆகாத மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வந்து போஸ்ட் 2. இப்போ மறுபடியும் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறோம், இது ஓகே. இப்போ இதுவும் ஓகே பாருங்க, கண்ட்ரோல் வச்சு போட்டுக்காங்க, கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கலாம். இது ஓகே, இது ஓகே. அப்படியே காப் பண்ணி இங்கே கொண்டு வரோம். அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும், அது பார்த்துக்காங்க. இப்போ 3 கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் DTP கோர்ஸுங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், 30 டேஸுங்களா. 30 டேஸில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதெல்லாத்தையும் எடுத்துடலாம், தேவையில்லை. அதே மாதிரி இதையும் எடுத்துடலாம். ஃபாண்ட் எல்லாம் ஒரே மாதிரி வேணும் சரிங்களா. ஃபாண்ட் சைஸ் அதே மாதிரி 20 வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வேணும் நமக்கு. பார்த்துக்கோங்க, 20 வச்சுக்கோங்க, ஃபுல் பிளாக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான், இதையுமே காப் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்,
பேஸ்ட். பாது ஃபாண்ட் மட்டும் மாறி இருக்கக்கூடாது. அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து ஸோ இதில் என்னென்ன கோர்ஸ் எடுக்க போகிறோம்னா பிஸ்னஸ் கார்ட், ப்ரௌச்சருங்க, ஃப்ளையரு, லோகோ டிசைனு, ஓகேங்களா? ப்ரௌச்சரு, பிஸ்னஸ் கார்டு, ப்ரௌச்சரு, லோகோ டிசைனு, வெட்டிங் வெட்டிங் கார்டுங்க, அதாவது வெட்டிங்கோட ஒரு இன்விடேஷன் இருக்குல்லங்க, அது எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்க, சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் இன்க்ளூட் பார்த்திங்கன்னா இதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு பில் புக் டிசைன் எப்படி பண்ணுறோங்க அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதெல்லாமே அடங்கிடும். ஸ்டிங் கார்டுனால் எத்தனை பண்ணலாம், அதாவது ப்ரௌச்சர்னால் என்ன பண்ணலாம், எத்தனை என்ன பண்ணணும், எத்தனை என்ன ஏங்கிள் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ஏ ஃபோர்ஸ்லேயே ஃப்ளிப் பண்ணுவாங்க இல்லைன்னா கவர் பண்ணுறது எல்லாம் இருக்குதுங்க, மடிக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாமே நம்ம சொல்லித்தருவோம், ப்ரிண்டிங் சம்மந்தமாக எல்லாமே சொல்லி தந்துடுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆறுனா டிசைன் பண்ணணும், இப்போ மூணு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், இன்னும் மூணுக்கு இடமே இல்லை, சரியா? நம்ம டிசைனை வேணால் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே சைஸ் ஹைட் இருக்கா, ஹைட் ஒரு 20 இப்போதைக்கு வைப்போம், அப்புறம் மாற்றதெல்லாம் மாற்றிக்கலாம், இப்போதைக்கு வச்சிடலாம். இப்போ இதையே இழுத்துட்டுக்கலாம், இந்த டிசைனவே செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே இழுத்துட்டுக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த டிசைனுமே கீழாகவே இழுத்துட்டுக்காங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே தான் இந்த டிசைன் வச்சுருந்தோம், இது முடிஞ்சதுங்க, சரிங்களா? இது 13 days அடோப் ஃபோட்டோஷாப் பிடிபி கோர்ஸுங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கலர் பண்ணுறதுங்க, சரிங்களா? எல்லாருமே இப்போ ஏன்னா இவ்வளோ கோர்ஸ் போடுறோன்னே எல்லாருமே அந்த ஒன்றில் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு இது தெரியும் சார், எனக்கு இது தான் தெரியாது, எனக்கு ஒருத்தர் ஸ்மச் பண்ணிட்டிங் தெரியும், எனக்கு ஸ்மச் பண்ண தெரியும், எனக்கு ஹேர் பண்ண தெரியாது, அது அது மட்டும் சொல்லித்தரீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 week தாங்க, 7 days முடிச்சிடலாங்க, சரிங்களா? 1 week தான், இப்போ பார்த்தீங்கன்னா 3000, சரிங்களா? 3 images தாங்க. மூணு இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வித் டிஜிட்டல் ஆர்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணி காட்டிடுவோம் உங்களுக்கு, ஓகேவா? பண்ணிடலாம் கண்டிப்பாக, அந்த கலர் கரெக்ஷன்ஸு இதெல்லாமே பண்ணிடலாங்க. இதில் சேம் இங்கே என்ன பண்ணோம், ஸ்மஜ்ஜிங், ஹேர் டீட்டெயிலிங், கலர் அப்ளை, ஸ்கின் டோன் கலர் அப்ளை, சரிங்களா? இதே நம்ம இங்கே சொல்லி தந்துடுவோம், எல்லாமே டிஜிட்டல் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம், அது எப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம், சரியா? ஸோ இந்த 4 கோர்ஸ் ஆச்சுங்களா? இப்போ வெட்டிங் ஆல்பம் கேட்டுட்ருக்காங்க எல்லாமே, வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் மேக் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அதுக்காகவும் பாருங்கள் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ண முடியும் அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 days வருங்க, சரிங்களா? 15 days கிளாஸுங்க, டெய்லி 1 hour, எல்லாமே டெய்லி 1 hour தான் கிளாஸு,
அதை நான் மென்ஷனே பண்ணிடுறேங்க. டெய்லி 1 ஹவர் கிளாஸ்னே மென்ஷன் பண்ணிடுறேன். டெய்லி 1 ஹவர் கிளாஸு இந்த பாருங்க, இதுக்கான எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணலாம், ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுறது எப்படி, ஒரு இன்னர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு க்ரியேட்டிவ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு இமேஜினரிங், அதாவது இமேஜினரிங்கிறத விட ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கோங்க அப்படின்லாம் எல்லாமே. ஸோ அதுக்கான சோர்ஸ் நம்ம எங்கிறதெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ இன்னும் டிசைனிங் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, கோர்ஸு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கேட்குறவங்களுக்காக நான் தான் நம்ம அந்த இதை சஜஷன் பண்ண முடியும். இன்னொன்று டைமிங்னு ஒன்று இருக்குது, நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் டிஜிட்டல் ஆர்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிமம் சார்ஜ் தாங்க, அதுக்கான ஒர்த்து கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு, நான் அந்தளவுக்கு தெளிவாக நம்ம கிளாஸ் எடுப்போம். ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க பாருங்கள் எங்கள் நம்பர், நம்ம காண்டாக்ட் பண்ணிடலாம். டிசைன் வேணும்னா டிசைன் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த டிசைன் அப்படியே வேணா கொண்டு போய் வச்சுக்கலாம். சரி, அதே ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணு. எப்படி இதோட கட் பண்ணிடலாம். ஃபியூச்சரில் இன்னும் கோர்ஸ்கள் நம்ம லான்ச் பண்ணுறோம், எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ். சாரி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கீழே கொண்டு போய் இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கீழே கொண்டு வந்தோம். ஏன்னா எதுவுமே அந்த குரூப்பில் இருக்கக்கூடாது, சரியா. இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம், அந்த இதை தவிர்த்து டெக்ஸ்டை தவிர்த்து இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்குது. இது நகர்த்தி பார்ப்போம் பாருங்கள், அதோட டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வருதா. ஸோ நான் இது மட்டும்தான் எனக்கு வேணும், இந்த 4 டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த குரூப் அப்படின்னா கீழே இறங்கிட்டே வந்துட்டுருக்கோம். மேலே நான் மென்ஷன் பண்ணணும் என்ன கோர்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ ஓகே போதும், இந்த அளவுக்கு கேப் போதும் பாருங்க. இங்கேயே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் இல்லைங்க, உங்கள் கன்வீனியன்ட் டைம் தான், சரிங்களா. ஒன்றா நைட்டு, அதாவது நான் மார்னிங் நான் 4 o'clockலேருந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன், சரிங்களா. ஸோ உங்கள் டைம் தான் கிளாஸ் டைம், டெய்லி 1 ஹவருங்க, சரிங்களா. 1 ஹவர் கிளாஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 to night 11 o'clock வரைக்கும் எடுப்பான், சரிங்களா. இதில் உங்களோட டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட பேசும்போது அதை டிசைட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சென்ட்ரல் எலிமெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான், அதை நம்ம எங்காவது மென்ஷன் பண்ணிடலாம், சரியா.
அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸுங்கிறதையுமே சொல்லிடலாம். நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அதை எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? அது மாதிரி பாருங்க நம்மளோட இது. நம்ம சேனல் இதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், டாப்லேயே வச்சிடலாம். சரிங்களா? இது டாப்பில் வச்சுக்கலாம், வச்சிடலாம். நல்லா தெரியற மாதிரி போல்ட் ஃபாண்டா வச்சிடலாம். தனியாக தெரியுறங்க அப்படின்னா இதுலேயே வச்சுக்கிறேன், இந்த கலர்லேயே வச்சுக்கலாம். இதையும் டெலீட் பண்ணிடலாம், வேண்டாம். இந்த இதே கடைசி வரைக்கும் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு அப்படி இழுத்துருங்க. சரி, இந்த இடத்துல வேணா இந்த இமேஜ் கொண்டு வந்து வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அது அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க, அந்த டெக்ஸ்ட்டு மேலே. ஓகே, இப்போ எல்லாமே கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? வேணா கொஞ்சம் சின்னது பண்ணலாம், இந்த இமேஜ் வேணா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு ஷேடோஸ் வேணா கொடுக்குறனா கொடுத்துக்கோங்க லைட்டாக. சரி, கொடுத்தாச்சு, நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். எல்லாமே
கிளாஸ் போகிறோமே ஸ்கைப்பில் இல்லை ஜூமில் ரெண்டில் தான் எடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயிலு. ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்காங்க. ஸோ எப்படி ஒரு ப்ரௌச்சர் இல்லை இது வந்து ஒரு டிசைன் அந்த மாதிரி அதாவது ஒரு நோட்டீஸும் கூட வச்சுக்கலாங்க சரிங்களா. எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் மேக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது இது தான் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நோட்டீஸ்லேயெல்லாம் போட்டிருப்பாங்க ப்ரைஸ் டேக் இதுக்கு பேர் சரிங்களா. இதையும் நம்ம எவ்வளோ வேணாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சு எல்லா புது டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருங்க சரிங்களா. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.